ஐபிஎல் போட்டியின் போது கலவரத்தை ஏற்படுத்தி போராட்டக்காரர்களை தாக்கியதே தமிழக அரசுதான் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பறவையிலிருந்து ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஐந்தாம் நாள் காவிரி மீட்பு பயணத்தை தொடங்கினர். இன்றைய பயணத்தில் செம்பியான் மாதேவி பகுதியில் விவசாயிகளை ஸ்டாலின் சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் நோக்கி பயணம் செல்கிறது. காரைக்காலில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் காவிரி உரிமை மீட்பு குழுவை வரவேற்கின்றனர். இதேபோன்று காவிரி உரிமை மீட்பு இரண்டாம் குழு கும்பகோணத்தில் இன்று பயணத்தை தொடங்கியது. நாளை இரண்டு குழுக்களும் இணைந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளன. இதனிடையே நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின், ஐபிஎல் போட்டிக்கு எதிர்ப்பு எழுந்தபோது அதை மாற்றுமாறு கிரிக்கெட் வாரியத்திடம் தமிழக அரசு கூறாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் எதிர்ப்பு போராட்டத்தின் போது கலவரத்தை ஏற்படுத்தி தடியடி நடத்தியதே தமிழக அரசுதான் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் நடைபெற்ற காவிரி மீட்பு பயணக் கூட்டத்தில் பேசிய அவர், போராட்டத்தை அமைதியான முறையில் கூட கலைத்திருக்கலாம் என்றார். ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்களை அமைதியாக கூட நீங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அங்கே போய் தடியடி பிரயோகத்தை நடத்தி கலவரத்தை ஏற்படுத்தி பலருக்கு காயம் ஏற்பட்டு அதற்கு பிறகு கைது செய்திருக்கிறார்கள் சொன்னால் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? ஆகவே அதைத்தான் நான் நேற்றிரவே இந்த ஆட்சியை கண்டித்திருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறேன். தவிர இதனிடையே வன்முறை குறித்த நடிகர் ரஜினிகாந்தின் கருத்தை வரவேற்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியின் ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்தபோது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வன்முறையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என கூறினார். எனவே வன்முறை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அது என்னை பொறுத்தவரை வந்து ரஜினிகாந்த் அருமை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வன்முறை குறித்து கூறிய கருத்துகள் ஏற்கப்படக்கூடிய கருத்துக்கள் வரவேற்கக்கூடிய கருத்துக்கள். எனவே சட்டங்கள் போதுமான அளவுக்கு இருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு வந்து வன்முறை வந்து எந்த நிலையிலும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இருந்தால் தமிழகத்தில் சாலை வழியாக பயணம் மேற்கொள்ளட்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நியூட்ரினோ திட்ட எதிர்ப்பு நடைபயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய வைகோ விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பது மோடியின் திட்டம் என்றும், அதனை கச்சிதமாக உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா அமல்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கருப்பு கொடியை பார்த்தா என்ன சுடவா போறவங்களை கருப்பு கொடியில குண்டு வச்சு நேரு கருப்பு கொடி எதிர்கொண்டார் இல்லையா? நீங்க தான் சொல்றீங்களே நுழைஞ்சு அங்க இருந்து ஒரு சுரங்க பாதை வச்சு ஐஐடி காரமாக அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான்.